பெரியார் மணியம்மா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ECE வித் ஸ்பெஷலைசேஷன் இன் AI அண்ட் ML, IoT, ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன். வழக்கமாக ஜூன் 12 தேதி திறக்கப்படும் மேட்டூர் அணை நீர் இல்லாததால் இந்த முறை திறக்கப்படவில்லை. இதனால் டெல்டா குறுவை சாகுபடி மேற்கொள்ளும் விவசாயிகள் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டுள்ள நிலையில் ₹78.67 crore மதிப்பீட்டில் டெல்டா குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் தொடங்கப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் மேட்டூர் அணை ஜூன் 12 தேதி குறுவை சாகுபடிக்காக திறந்துவிடப்படும். ஆனால் பருவமழை போதிய அளவு பெய்யாத நிலையில் இந்த ஆண்டு நீர் திறக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் டெல்டா பகுதி விவசாயிகள் கடும் பாதிப்பை எதிர்கொண்டுள்ளனர். இதற்கிடையே ₹78.67 crore மதிப்பீட்டில் டெல்டா குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு திட்டத்தை தொடங்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வேளாண் உற்பத்தியை பெருக்கி உழவர் பெருமக்களின் நல்வாழ்வில் வளமை ஏற்படுத்திட பல முன்னோக்கு திட்டங்களை கடந்த 3 ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது. தமிழ்நாட்டில் உணவு உற்பத்தியை பெருக்கவும் உழவர் பெருமக்களின் வருமானத்தை அதிகமாக ஈட்டவும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் தொலைநோக்கு திட்டங்களை இவ்வரசு அறிவித்து செயல்படுத்தி வருகிறது. பருவமழையால் நிரம்பப்பெறும் மேட்டூர் அணை நீர் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமாக காவிரி டெல்டா மாவட்டங்களில் குறுவை பயிர் சாகுபடிக்காக ஜூன் 12 திறந்துவிடப்படுவது மரபு. எதிர்பாராத சூழ்நிலைகளால் பருவமழை காலந்தாழ்ந்திருப்பதால் இந்த ஆண்டு 2024 மேட்டூர் அணையில் போதிய நீர் இல்லாததால் டெல்டா சாகுபடிக்கு நீரை திறந்துவிட காலதாமதம் ஏற்பட்டுள்ளது. இது மிகுந்த மனவேதனையை தந்தாலும் வேளாண்மை மக்களின் நலனை முன்னிறுத்தி அவர்களின் நல்வாழ்வை மேம்படுத்தவும் குறுவை சாகுபடியாளர்களின் எதிர்பார்ப்பை கருத்தில் கொண்டும் டெல்டா விவசாயிகளை காக்கும் விதமாக ₹78.67 crore மதிப்பீட்டில் குறுவை சாகுபடி தொகுப்பை உழவர் நலன் கருதி கீழ்கண்டவாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. 100,000 ஏக்கர் பரப்பளவிற்கு 2,000 மெட்ரிக் டன் நெல் விதைகள் மானிய விலையில் ₹3.85 crore மதிப்பில் வேளாண் விரிவாக்க மையங்கள் மூலம் வழங்கப்படும். நெற்பயிர் இயந்திர நடவு பின்னேற்பு மானியமாக ஏக்கர் ஒன்றிற்கு ₹4,000 வீதம், 100,000 ஏக்கர் பரப்பளவிற்கு தமிழ்நாடு அரசு ₹40 crore நிதி வழங்கப்படும். நுண்ணூட்ட சத்து குறைபாடு உள்ள 7,500 ஏக்கர் பரப்பளவில் நெல் நுண்ணூட்ட கலவை 50% மானியத்தில் விநியோகிக்க ₹15 lakh வழங்கப்படும். அதோடு துத்தநாக சத்து குறைபாடு உள்ள இடங்களில் துத்தநாக சல்பேட் உரத்தை பயன்படுத்துவதற்கு ஏக்கருக்கு ₹250 வீதம், 25,000 ஏக்கர் பரப்பளவுக்கு ₹62,50,000, 25,000 ஏக்கரில் ஜிப்சம் பயன்படுத்துவதற்காக ஏக்கருக்கு மானியமாக ₹250 வீதம், ₹62,50,000 வழங்கப்படும். பயறு வகை பயிர்களை 10,000 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்வதற்கு 50% மானியத்தில் தரமான விதைகள், ஜூடோமோனாஸ் திரவ உயிர் உரங்கள் மற்றும் இலைவழி உரம் தெளிக்கவும் ₹1.20 lakh நிதியும், பயிர் வகை பயிர்களில் மகசூல் திறனை அதிகரிக்க 50% மானியத்தில் 10,000 ஏக்கருக்கு நுண்ணூட்ட சத்து வழங்கிட ₹20 lakh நிதியும் வழங்கப்படும். வேளாண்மை பொறியியல் துறை மூலம் விசை உழுவை, களையெடுக்கும் கருவி, விதை மற்றும் உரமிடும் கருவி, இயந்திர கலப்பை, சுழற்கலப்பை, சாகுபடி கலப்பை, பல தானிய பிரித்தெடுக்கும் கருவி, ஆளில்லா வானூர்தி கருவி மற்றும் சூரிய சக்தியால் இயங்கும் பம்ப் செட் போன்ற 442 கருவிகள் வழங்கிட மானியமாக ₹7.52 lakh நிதி வழங்கப்படும். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை மூலம் டெல்டா மாவட்டங்களில் வேளாண் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் குறுவை சாகுபடி தொகுப்பு திட்டத்தில் மகாத்மா காந்தி தேசிய வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் 24.50 lakh நிதி ஒதுக்கீடு வழங்கிடவும் உத்தரவிடப்படுகிறது. மேற்கண்டவாறு அரசு நிதியிலிருந்து நிதி பெற்றும் பல்வேறு திட்டங்களை ஒருங்கிணைத்தும் ₹78.67 crore மதிப்பீட்டில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தினை இவ்வரசு செயல்படுத்தும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெரியார் மணியம்மா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ECE வித் ஸ்பெஷலைசேஷன் இன் AI அண்ட் ML, IoT, ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன்.